So, நம்மளுடைய வலிமை ஏஎஸ் அகாடமில பாத்தீங்கன்னா போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன்ல டிஎன்பிசி குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 கான பிரிலிமினரிக்கான ஃபவுண்டேஷன் கோர்ஸ்க்கான பேட்சை நம்ம உடுமலைப்பேட்டையில கூடிய வலிமை ஏஎஸ் பிரான்ச்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அந்த பேட்சல ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன்ல கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்க, அந்த பேட்சல ஜாயின் பண்ணுங்க, நீங்களும் ஒரு அரசு அதிகாரியாக பலம் பாக்கலாம். சரி, இன்னைக்கு என்ன சார் பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த குரூப் 4 ப்ராப்ளம் தாங்க. இந்த குரூப் 4 இஷ்யூ அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல எக்ஸ்கலேட் ஆகி சட்டசபை வரைக்கும், தமிழக சட்டசபை வரைக்கும் அதை பேசியிருக்காங்கிறதே நம்ம வந்து வெற்றி அடைய போகிறோம் அப்படிங்கிறது தான். ஏன்னா ஏன் சார் இதை சொல்றீங்க அப்படின்னா, நாங்க வந்து சட்டசபை வரைக்கும் இது போகும்னு நினைச்சு பேசல. நம்ம நம்மளுடைய ஆதங்கத்தை, உண்மைய, தர்மத்தை நிலைநாட்டுங்கிறது நம்ம வீடியோ நம்ம வந்து பதிவிட்டோம். அந்த வீடியோ பதிவுகள் நிறைய நான் மட்டும் அப்படின்னு சொல்ல மாட்டோம், எங்க அகாடமி மட்டுமா, இல்ல இல்ல, தமிழ்நாட்டுல அறத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நிறைய நபர்கள் தனிப்பட்ட முறையில எத்தனையோ பேர் வந்து குரல் கொடுத்தார்கள். அந்த குரல் சட்டசபையில் ஒலித்திருக்கிறது. நிச்சயமாக டிஎன்பிசி ஒரு சீர்திருத்தம் அப்படிங்கிறது நிச்சயமாக வரும். அதற்கான நம்பிக்கை ஒளிதான் இந்த நியூஸ் ஆர்டிகல். என்ன சார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குரூப் 2 குரூப் 4 தேர்வுகள் விளக்க அறிக்கை சமர்ப்பிக்க டிஎன்பிஎஸ்சிக்கு அறிவுறுத்தல், மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன். நம்ம ஒவ்வொரு லைனா படிக்கலாம். சரி, நான் படிக்கிறேன்னா உங்களுக்கு வந்து ஜூம் பண்ணாலும் இந்த நியூஸ் பேப்பர் வந்து உங்களுக்கு தெரியாது, பட் நான் படிக்கிறேன். தமிழகத்தில் நடத்தப்பட்ட குரூப் 2 குரூப் 4 தேர்வுகள் குறித்து அரசு பணியாளர் தேர்வாணையத்திடம் இருந்து அறிக்கை கோரப்பட்டுள்ளதாக மனித வளம் மற்றும் நிதித்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். சரி, இதுல என்ன சார் பிரச்சனை, எதுனால கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, அது எல்லாத்தையும் விட்டுருங்க, இங்க பாருங்க. குரூப் 4 தொடர்பாக பொதுவெளியில் வந்த, அதாவது சமூக ஊடகங்கள் சமூக வலைதளத்துல வந்த தகவலுக்கும் டிஎன்பிஎஸ்சி அளித்த தகவலுக்கும் தொடர்பே இல்லை. டிஎன்பிஎஸ்சி தேர்வு மையத்தின் எண்களை வைத்து எந்த மையத்தில் எத்தனை பேர் எழுதுவார்கள் என்பது தெரிய வரும். தென்காசி மாவட்டத்தில் 8 மையங்கள் இருந்தன. நல்ல அப்படின்னா தென்காசி மாவட்டத்தில் 8 மையங்கள் இருந்தன. தேர்ச்சி பெற்றோரில் முதல் 500 பேரில் 27 பேரும், முதல் 1000 பேரில் 45 பேரும், முதல் 10,000 பேரில் 397 பேரும் தென்காசி மையத்தை சேர்ந்தவர்கள். தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை இதுதான் உண்மை நிலை அப்படின்னு சொன்னாங்க. இதே போன்று குரூப் 4 தேர்வில் இளநிலை உதவியாளர் தட்டச்சர் பதவிகளுக்கு தேர்வு நடத்தப்பட்டன. இரண்டிலும் தனித்தனியான முன்னுரிமை பட்டியல்கள் வெளியிடப்பட்டன. இது எல்லாமே சொல்லியிருக்காங்க. இது போக நில அளவர் தேர்வை பொறுத்தவரை 29,570 பேர் தேர்வு எழுதினர். காரைக்குடியில் ஒரு மையத்தில் அதிகமான தேர்ச்சி பெற்றதாக செய்திகள் வந்தன. ஒட்டுமொத்தமாக தேர்ச்சி பெற்றவர்கள் முதல் 500 பேரில் 200 பேரும், முதல் 1000 பேரில் 377 பேரும், முதல் 2000 பேரில் 615 பேரும் ஒரே இடத்திலிருந்து தேர்வானவர்கள். 1000 காலி இடங்களுக்கு நடத்தப்படும் கலந்தாய்வில் பங்கேற்க 3000 பேருக்கு அழைப்பு விடுக்கப்படும். இந்த 3000 பேரில் 700 பேர் இருக்கலாம். கடந்த 7 ஆண்டுகளில் ஒரு மையத்தில் இதே போன்று கூடுதலாக தேர்ச்சி பெற்ற வரலாறு உள்ளதா? குரூப் 2 குரூப் 4 தேர்வில் முன்பு வந்துள்ள தேர்வு முடிவுகளுக்கும் இப்போது வந்திருக்கும் தேர்வு முடிவுக்கும் ஏதேனும் ஒற்றுமைகள் உள்ளதா என்பது குறித்த விரிவான விளக்கத்தை கூட டிஎன்பிஎஸ்சி கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது என்று மரியாதைக்குரிய அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பேசினார்கள். சோ இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு செய்தி. ஏன் ரொம்ப முக்கியமான செய்தி நான் அளவுக்கு முக்கியமா சொல்றேன் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியில ஒரு சீர்திருத்தம் வேண்டும். பல நாட்கள் பல வருட கோரிக்கை அது, தேர்வர்களுடைய ஒரு மனக்குமரல் அது. நிச்சயமாக தமிழக அரசு, இப்பொழுது இருக்கக்கூடிய தமிழக அரசு நிச்சயமாக அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து அந்த டிஎன்பிஎஸ்சி இருக்கக்கூடிய குளறுபடிகள், டிஎன்பிஎஸ்சி இருக்கக்கூடிய குழப்பத்தை தீர்ப்பார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை இந்த நியூஸா இருக்கும். ஏன்னா இதுவரைக்கும் இப்படி ஒரு நியூஸ் நம்ம கேட்டிருக்கோமா அப்படின்னா, இல்ல, டிஎன்பிஎஸ்சிலிருந்து ஒரு அறிக்கையை கொடுங்கன்னு ஒரு அமைச்சர் நேரடியாக கேட்டிருக்கிறார் அப்படிங்கிற பொழுது நிச்சயமாக அந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்படும், அந்த அறிக்கையின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இதே மாதிரி நம்பிக்கையோட தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். எதற்காக சார் அப்படின்னா, உங்க எல்லாரையும் ஒரு அரசு அதிகாரியா பாக்குறதுக்காக. அதுக்கு நீங்க என்ன பண்ணோம்னா, நம்மளுடைய வலிமை ஏசிய கடமையில ஆன்லைன்ல டிஎன்பிசி குரூப் 2 மெயின்ஸ்க்கான ஆன்லைன் ஃபவுண்டேஷன் மெயின்ஸ் பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணு நினைக்கிறவங்க இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன் கூட கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்க, அந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணுங்க, நீங்களும் ஒரு குரூப் 2 ஆபீசர் ஆகலாம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரேம். மகிழ்ச்சி.